ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்டர்வியூ கோடிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அரே கொடுத்துட்டு அதில் கேத் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த எலமெண்ட் ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை லார்ஜஸ்ட்டாக இருக்கலாம், பட் ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்பாங்க. ரெண்டு செனாரியோக்குமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளோட அரே. ஸோ கொஸ்டினில் இன்புட் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஸ்மாலஸ்ட்டுக்கு எடுத்து பண்ணலாம். ஒரு அரையை கொடுத்துட்டு அந்த அரையில் ஃபோர்த்தாக இருக்க ஸ்மாலஸ்ட்டு எலமெண்ட் இல்லை நம்பர் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரையை செக் பண்ணணும். இந்த அரை எப்படி இருக்குன்னா அன்சார்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அன்சார்ட்டடாக இருக்கும். அவங்க இருக்கிறதுலே ஒன்று ஸ்மாலஸ்ட்டு கேட்குறாங்க, இல்லை லார்ஜஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போது சார்ட்டட் அரையாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 3, 8, 1, 2 இப்படி இருந்துச்சுன்னா எது சின்னது, 1 தான் சின்னது, பட் டக்குன்னு பார்க்க கஷ்டமாக இருக்கும். இதே இதை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 8 இப்போ எது இருக்கிறதுலே சின்னது, 1 இருக்கிறதுலே சின்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், 8 இருக்கிறதுலே பெருசுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டிங் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னது, ஷார்ட்டிங். இந்த அபோ அரையை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். 4, 7, 10, 15, 20 ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 1. ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 3. வெறும் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 3 எழுதிடலாம். இல்லை எனக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 20 எழுதிடலாம். பட் அவங்க சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா, இதுதான், எனக்கு வந்து சாதாரணமாக இருக்க வெறும் ஸ்மாலஸ்ட் வேணாம், நான் ஒரு நம்பர் தருவேன், அந்த நம்பரில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த நம்பர் 4. அப்போ இதில் 4th வேல்யூ என்னது, இது ஃபஸ்ட்டு வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ, இது 3rd வேல்யூ, இது 4th வேல்யூ. அப்போது இருக்கிறதுலே 4வதா எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 10. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0th இண்டெக்ஸ், 1st இண்டெக்ஸ், 2nd இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம 3-ஐ ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக. அது வந்து நார்மலாக எந்த நம்பர், எந்த எலமெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம 4-ஐ ரிட்டர்ன் பண்ணணும். சம்டைம்ஸ் இது உங்களுக்கு புலப்புச்சு அப்படின்னா, 3rd இண்டெக்ஸ்னாலும் சரி, 4th நம்பர்னாலும் சரி, 10ன்றது மாறாது. அப்போ மோஸ்ட்லி இந்த 10 அப்படின்ற வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான். அவ்வளோதான், நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ஜஸ்ட் இப்போ நான் கோட் எழுத போகிறேன், அவ்வளோதான். கோட் எழுதுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்புட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்ட், சாரி, கேப்ஸில் இருக்கு. ஏதாச்சும் நம்ம பேர் வச்சுக்கணும், நான் ஏ அப்படின்னு கூட பேர் வச்சுக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் நிறையா பெரிய ப்ரோக்ராம் சால்வ் பண்ணும்போது நிறைய பேர் எங்களுக்கு புரியலை, கொஞ்சம் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓகே, சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்த அதே நம்பரையும் நம்ம போட்டுக்கலாம், 3, 20, 15. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இன்புட் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அதில் அவங்க கேத்து ஸ்மாலஸ்ட் இல்லாட்டி கேத்து லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, கேயோட வேல்யூ தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கேயோட வேல்யூ நான் 4 நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோமா, நான் அதே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ கேத் எலமெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேட் ஆகாது, ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தனியாக ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தடில் நம்ம கால் பண்ணிக்கலாம். சாரி, பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட், இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, கேத் ஸ்மால் வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் அதை வச்சுக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்டீஜரையும் நம்ம கே வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இன்ட்
அரே. அதுக்கப்புறம் வேறு என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேயை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்டீஜரையும் கேவையும் வாங்கி நம்மளுக்கு சொல்யூஷன் சால்வ் பண்ணி தரணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், அரேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் எப்படி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அரேஸ் டாட் ஷார்ட் அப்படின்றத நம்ம கால் பண்ணலாம். அரேஸ் அப்படின்ற ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூடில் டாட் அரேஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மெத்தடில் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை நம்ம சொல்லணும். ஸோ நான் அரேயை உள்ளே வாங்குற அரேயை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதை நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த இதில் உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா நான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் அரேஸ் டாட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, பபுள் ஷார்ட் இருக்குது, மெர்ஜ் ஷார்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஷார்ட் இருக்குது. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஷார்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதில் எந்த ஷார்டிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணால் டக்குன்னு கம்மியான டயத்தில் ஈஸியாக வேலையை முடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து படிக்கணும். அதுதான் உங்களோட டாஸ்க். பிகாஸ் நான் நிறைய இதில் எல்லாத்தையும் நான் எல்லா சொல்யூஷனுமே கொடுத்துட்றேன், அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க, போய் நெட்லேயோ வேறு எங்கேயுமே படிக்க மாட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த நாலேஜே வர மாட்டேங்குது. திடீர்னு இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீ ஷார்டிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க, அப்போது நீ யூஸ் பண்ண ஷார்டிங் மெத்தட் பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பபுள் ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பபுள் ஷார்ட் தானேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போது எஃபிஷியண்ட்டாக ஏன் நீ மெர்ஜ் ஷார்ட் யூஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு மெர்ஜ் ஷார்ட்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வாட் ஆர் த ஷார்டிங் டெக்னிக்ஸ், அதில் எது பெஸ்ட்டு, எதனால அது பெஸ்ட்டாக இருக்குது, எது ஒஸ்ட்டு, ஏன் அதனால ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத டீட்டெயிலில் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நான் அவ்வளோ டெப்த்தாக கிளியர் பண்ண வேணாம் அப்படின்றக்காக நான் ஜஸ்ட் இன்பில்ட் மெத்தட் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்டெப் ஒன் இங்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போது அவங்க என்ன எலமெண்ட் கேட்டிருக்காங்க, ஃபோர் கேட்டிருக்காங்க. இண்டெக்ஸையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்க கேட்ட எலமெண்ட் ஃபோர், நம்மளோட இண்டெக்ஸ் த்ரீ. அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ். ஃபோருக்கும் த்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு வேல்யூ தான். அப்போது அவங்க கே என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ தான் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கே மைனஸ் ஒன் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும், அதுதான் அதோட ஆன்சர் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இன்ட்டுனால நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணுறது என்னவா பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த அரேல உள்ள தேர்ட் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கே மைனஸ் ஒன் அப்படின்னு போடுறேன், அது ரிட்டர்ன் ஆயிடும், முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஏன் எரர் காட்டுது, ஓகே. அரேக்கு வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து போடுங்க, சால்வ் ஆயிடுச்சு நம்மளோட ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு புரியுதா நான் அந்த இடத்துல ஏன் கே மைனஸ் ஒன் போட்டேன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேறு ஏதாவது சொல்லியிருப்போம். இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல செகண்டு ஸ்மாலஸ்ட் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு, இதுதான் இருக்கிறதுலே என்னது செகண்ட் ஸ்மாலஸ்ட். அப்போ வேல்யூ வந்து ஃபோர், நம்மளுக்கு வேல்யூ ஃபோர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதோட இண்டெக்ஸ் என்னது ஒன். ஸோ கொடுத்துருக்க நம்பர் என்னது டூ. டூவோட நம்ம இங்கே லாஜிக் மைனஸ் ஒன் போட்டிருக்கோம்ல, மைனஸ் ஒன் போட்டால் என்னது ஒன். ஸோ அப்போ டூ போட்டால் ஒன்னில் ஃபோர் பிரிண்ட் ஆகுது, அப்போ பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போது நம்ம எந்த இது போட்டாலும் யூனிவர்ஸலாக இந்த லாஜிக் செட் ஆகுது, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அவுட்புட் கரெக்டாக ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை ப்ரிண்ட் பண்ணலாம், நம்மளோட கேத் ஸ்மால் எலமெண்ட்டோட ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம். உள்ளே வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ணோம், எதை பாஸ் பண்ணலான்னா இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கதை ஏக்கமா கே அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம அந்த அரையையும் கேவையும் நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து ஒரு அஞ்சு லைனில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பட் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இதுவே நிறைய பேர் பண்ண தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் நான் ஓகே இதை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் டென் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கேவோட வேல்யூ ஃபோர் போட்டால் அவுட்புட் டென் வந்துருச்சு. இப்போ நம்ம கேவோட வேல்யூ டூ மாற்றி பார்ப்போம். கேவோட வேல்யூ நான் டூ மாற்றுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் கே டூ கொடுத்தா எனக்கு ஃபோர் பிரிண்ட் ஆகுது, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடிஷ்னலாக நீங்கள் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஸ் பற்றி, அதாவது ஷார்டிங் பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட பர்டிகுலர் டாஸ்க்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்மாலுக்கு தானே கண்டுபிடிச்சோம், லார்ஜஸ்ட்னாலும் என்னன்னா அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து இதுலயே இருக்கிறதுல எனக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த்ரீயை விட ஃபோர் பெருசு, ஃபோரோட செவன் பெருசு, செவனோட டென் பெருசு, அப்போது நாலாவது லார்ஜஸ்ட் ஃபோர் அப்படி தான் வரும். ஸோ லாஜிக் மாறாது, சேம் தான். பிகாஸ் அவங்க கேத் எலமெண்ட்டுன்னு கேட்டிருக்கனால அது எலமெண்ட் அப்படியே தான் வரும். இந்த லாஜிக் எப்போ மாறும் அப்படின்னா, இது வந்து நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் பேசிக்கில் செக் பண்ணுறோம். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து லெஃப்ட், இந்த லெஃப்டில் ஆரம்பித்து நம்ம ரைட்டில் செக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கில் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும், ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் கொஸ்டின்லேயே அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் போடுறோம், இந்த மாதிரி கண்டிஷன் லார்ஜஸ்ட் நீ கண்டுபிடிக்கணும், பட் அந்த மாதிரி நீ லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ரைட் டு லெஃப்ட் நீ செக் பண்ணணும், ரைட் டு லெஃப்ட் நீ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது ரைட் டு லெஃப்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களோட டாஸ்க். பிகாஸ் எல்லா சொல்யூஷனையும் நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டெவலப் ஆக முடியாது. ஒரு வீடியோ அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி 1 ஹவர் நெட்டில் சர்ச் பண்ணி இந்த லாஜிக் எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த லாஜிக் இந்த இடத்துல தான் மாறும். ஸோ அதை எப்படி மாறும், அந்த இடத்துல +1 போடணுமா இல்லை வேறு எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணிவிட்டு உங்களோட சொல்யூஷன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நான் நிறைய சால்வ் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் சொல்யூஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.